அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், சனி சூரியன் உருவாக்கிய சம சப்தம யோகம் நான்கு ராசினருக்கு சூப்பராக இருப்பதாக தான் ஒரு ஜோதிட கணிப்புகள் வெளிவந்திருக்குங்க. ஜூலை மாதத்தில் முக்கியமான கிரகங்களான சனி மற்றும் சூரியன் இருவரும் தங்கள் நிலைகளை மாற்றியுள்ளாங்க. அதனால் இன்னும் சில நாட்களில் நான்கு ராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகம் கிடைக்கப் போகுதுங்க. சமசப்தம யோகம்னா என்ன, அந்த குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்குது, அவர்கள் பெறப்போகும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன அப்படின்ற முக்கியமான ராசி பலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வியூவர்ஸ், வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பெயர்ச்சியும் சூரிய பெயர்ச்சியும் வெறும் ஐந்து நாட்களில் நடந்துச்சு. ஜோதிடத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் மிக முக்கியமானதாகவே கருதப்படுகிறது. பொதுவாக இந்த கிரகங்களின் நிலையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் தற்போது சனி தனது ராசியை மாற்றி மகர ராசியில் பிரவேசித்துள்ளார். அதே போல சூரியனும் கடகராசியில் பிரவேசித்துள்ளார். இந்த நிலைதான் சமசப்தம யோகத்தை உண்டாக்குது. இந்த யோகத்தால் நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே சனி பார்த்திங்கன்னா கர்ம வினைப்படி நாம் அனுபவித்து தீர வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசிரியராக நீதிமானாக இருக்கிறார். அதுவே சூரியன் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டு கிரகங்களுமே அதிசக்தி வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கிரகங்களின் ஒரு மாற்றம் அப்படின்றது நிச்சயம் ஒவ்வொரு ராசினர் வாழ்க்கையிலும் பல தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக மிதுனம், கடகம், துலாம் மற்றும் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தான் ஒரு அபரிவிதமான யோகத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் கிடைக்க முழு காரணம் இந்த இரண்டு கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சனி மற்றும் சூரியன் வலுவாக இருக்கனால இந்த நான்கு ராசிக்காரர்கள் ஒரு யோகமான காலகட்டத்தை இந்த குறிப்பிட்ட காலங்களில் நிச்சயம் அனுபவிக்க போகிறாங்க. அதிர்ஷ்டசாலி பட்டியலில் தலைவிரி மாறும் பட்டியலில் முதலாவதாக இருப்பது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு சமசப்தம யோகம் மிகவும் சிறப்பாக அமையிருக்கு. இந்த ராசிக்காரர்களின் நிதி நிலைமை நன்மைகளை பெறும் வகையில் அமைந்திருக்குங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரிகளுக்கு லாபமும் அதிகரிக்கலாம். முதலீடு செய்பவர்களும் பலன் அடைவாங்க. சேமிக்க இது ஒரு நல்ல நேரம் என்றே சொல்லலாம். இந்த யோகம் உயர்கல்வி தொடர்பான தேடலை மேலும் மேம்படுத்தி கொடுக்கும். பயனற்ற செலவுகளின் மூலம் சேமிப்பு ஒரு சில சமயங்களில் குறையலாம். உத்தியோகம் நிமித்தமான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் விவேகம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரிக்கலாம். கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சில வாய்ப்புகள் சாதகமாகவே அமையும். இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கட்டம் உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் பேச்சுகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நிச்சயம் குறையலாம். மூத்த உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் லாபகரமான ஒரு சூழல் தான் அமையும். வர்த்தகம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகளை அனுபவிப்பீங்க. தனவரவை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். சாதுரியத்தியம் கலந்த பேச்சுகளின் மூலம் லாபகரமான ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்குவீங்க. செயல்பாடுகளில் சில மாற்றமும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிச்சயம் இருக்குங்க. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தலாம். தந்தை வழி உறவுகளிடம் மட்டும் சற்று நிதானம் தேவை. வியாபாரம் நிமித்தமான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். கடகராசிக்காரர்களுக்கே சமசப்தம யோகம் அப்படின்றது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிச்சயம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களுடைய யோகமே இருக்குது. குறிப்பாக அரசு வேலை செய்பவர்களுக்கு நல்ல நேரமாகவே இருக்கும். அதே நேரத்தில் வேலை தேடுபவர்கள் தங்கள் விருப்பப்படி நல்லதொரு வேலையையும் பெறலாம். அதற்கான அமைப்பும் பிரகாசமாக இருக்கிறது. மேலும் வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கிவிடும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் மாற்றம்தான் ஏற்படும். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்களின் சிந்தனையின் போக்கில் மாற்றம்தான் உண்டாகும். வியாபார பணிகளில் லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. தந்தை வழி ஆதரவு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம்.
உத்தியோக பணிகளில் உழைப்புக்கு உண்டான பாராட்டுகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிந்தனைகளின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகலாம். சமூகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஒரு சாதகமான சூழ்நிலை தான் அமையும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் உயர்வு உண்டாகலாம். தொழிற்கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் நல்லபடியாக கைகூடும். செயல்பாடுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறுவீங்க. தாய் மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் தான் ஏற்படும். புதிய முயற்சிகளில் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் முழுவதும் கிடைக்க பெறுவீங்க. அதே போல உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து தான் நடந்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்க வேண்டும். வாக்குறுதிகளை அளிப்பதில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும் வேண்டும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவே கிடைக்கும். எதிர்பாராத சில உதவி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு மேன்மை தான் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். ராசி பட்டியலில் மூன்றாவதாக இருப்பது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. பணியில் வெற்றியும் மரியாதையும் நிச்சயம் அதிகரிப்பதை உணர்வீங்க. வருமானமும் நல்லபடியாக அதிகரிக்கும். இந்த நேரம் தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பானதாக மாறியிருக்கு. வியாபாரிகளும் அதிக லாபத்தையும் பயனையும் தான் அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இது அமையிருக்குங்க. இதை பயன்படுத்திக்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கை மாறுதல், தலைவலி மாறுதலே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கலாம். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் நினைத்த காரியங்கள் செய்து முடிக்கவும் முடியுங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையை கையாள வேண்டும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவமும் அறிமுகமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு மேலும் அதிகரிக்கலாம். பகுத்தறிந்த உணர்வும் செயல்பாடும் மேம்பட்டு காணப்படும். நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த உதவி அப்படின்றது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகளும் நிறைய பிறக்கலாம். வியாபாரம் நிமித்தனமான அரசு சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாகவே அமையும். ரியல் எஸ்டேட் தொடர்பான துறைகளில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் தான் ஏற்படும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. கூட்டு வியாபாரம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். இணையம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை தான் உண்டாகும். மனதிற்கு புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க. நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது தேவையற்ற மனக்கசப்பை நிச்சயம் தவிர்க்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்பட்டு தான் காணப்படும். மீனராசி என்பர்களே, சனி மற்றும் சூரியன் ஸ்தானத்தால் உருவாகும் சமசப்தம யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். தொழிலில் நிச்சயம் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். புதியவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். சில நல்ல செய்திகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கணிப்புகள் அனைத்தும் அபிக்யா ஆனந்த் அப்படின்ற ஒரு ஜோதிடனின் கணிப்பாகவே நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டங்களில் உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் தான் ஏற்படும். வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை உருவாக்கும். தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமும் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீங்க. வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சீருடை சார்ந்த பணிகளில் பொறுப்பும் வரவும் அதிகரிக்கலாம். பேராசையின்றி செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை நிச்சயம் மேம்படுத்தி கொடுக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தான் கொடுக்க போகுது. போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும். பேச்சுகளில் கொஞ்சம் அதிகாரம் வெளிப்படலாம். தந்தை வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயம்தான் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் புதிய வாய்ப்புகளும் ஒத்துழைப்பும் உண்டாகலாம். காப்பகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்பட்டு காணப்படும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலை நிச்சயம் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையலாம். புதிய முதலீடு சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். எண்ணம் போல் வீடுகளில் சில மாற்றங்களை செய்து காட்டுவீங்க. இன்ப சுற்றுலா மேற்கொள்வது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம்.
புதுமையான சூழல்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகுது. இந்த சமசப்தம யோகம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு அபிக்க ஆனந்தின் கணிப்புகளாகவே கிடைச்சிருக்க இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.